லோகேஷ் அண்ணா நல்லா பண்ணிருக்காரு. போர் அடிக்குது நிறைய சீன். புது கதையா இல்ல பழைய பழைய கதை? அதான் ஜெயிலர் தான் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி வச்சு ஜெயிலர் சொல்றீங்க? அதுல ரஜினி சார் ஃபேமிலியை காப்பாத்துறாங்கடா வில்லன் டேர்ந்து பப்ளிக்ல இருந்து கிளம்பி சார் இனியா தானே இருக்குது. சார் என்ன புதுசாக இருக்குது? ஆமாம், அவரும் அதே மாதிரி தானே ஜெயிலராக இருந்துட்டு ஃபேமிலியை ரிட்டர்ன் பண்ணிட்டு இங்கே வருவாப்ல. இவரும் அதே மாதிரி தான், ஒரு மாதம் கூட ஆகலையே ஜெயிலர் வந்து. அதே தானே நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க, வித்தியாசமாக ஒன்றும் இல்லையே. ரொம்ப ஹைப் கொடுத்தாங்களே சார், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும். அதான் ரசிகர் தான் நினைக்கவே முடியாது, நினைக்கவே முடியாது. அது பூஜை போட்டதுலேருந்து ஒரே பில்டப்பாக இருந்தது, அப்படி இப்படி படம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அப்போது ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் உண்டாக்குறாங்க. ஒரு சாப்பாடுக்கு உப்பு எவ்வளோ முக்கியமோ, கதை சரியில்லைனாலே அவங்க என்ன தான் நடித்தாலும் என்னதான் நிறைய சீன்கள் இருந்தாலும் அது ரசிக்கிற மாதிரி வராது. கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை இருக்கும்போது தான் நீங்கள் நடிகர் தேவையில்லை, அந்த கதையே அவங்கள வந்து அப்படியே கொண்டு போகும். பொறுத்தளவுக்கு எதுவுமே வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. இல்லை, இப்போ ரஜினி சொன்னார் ஜெயிலர் படம் வந்துட்டு மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, மியூசிக் அப்புறம் அனிருத் அனிருத் பண்ண தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஆமாம், அனிருத் காப்பாற்றிருக்காரு. அது உண்மை, ஜெயிலர் உண்மை, அவர் சொன்னது உண்மை தான். இதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, மியூசிக்காக இல்லைனா கூட படம் நல்லா தான் இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்காரு. கதை இல்லை இல்லை உங்களுக்கு. மொத்தத்தில் லியோ வந்து பார்க்காம இருக்கிறது நல்லது.